ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்தாருக்கான இன்றைய அப்டேட்ஸ் என்னென்னு செக் பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கல்ஃப் தொழி சேனல். அப்டேட் என்னென்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஏற்பாட்டாளர்கள் இந்த ஆண்டு நவம்பர் 20 டிசம்பர் 18 வரைக்கும் போட்டிகள் நடைபெற இருக்கிறதுனால ரெசிடென்ஸ் மற்றும் விசிட்டர்களுக்கான முக்கிய போக்குவரத்து தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு தகவல்கள் கோப்பை வெளியிட்டிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை நடைபெறும் காலம் முழுவதும் போக்குவரத்தை எளிதாக்குறதுக்காக இந்த தகவல்களோட கோப்பு வெளியிடப்பட்டிருக்குது. போட்டிகள் நடைபெற இருக்கிற இந்த காலகட்டத்தில் மெட்ரோவோட வேலை நேரமானது தினமும் காலை 6 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் இருக்கும். மெட்ரோ நிலையங்களுக்கு அடுத்ததாக பார்க்கிங் வசதிகளும் வழங்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 10 டிசம்பர் 23 வரைக்கும் ஹயா அட்டை வச்சுருக்கவங்க இலவச போக்குவரத்து அனுமதியை பெறுறாங்க. தோஹா கார்னிச் தெருவில் நவம்பர் 1 டிசம்பர் 19 வரைக்கும் நடந்து செல்கிறவங்க மட்டும்தான் உபயோகிக்கணும்னும் வாகனங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கூடவே ஃபிஃபா உலகக்கோப்பையின் போது தினமும் 2300 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. அதில் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேருந்துகள் உட்பட 6 வகையான பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஹமது சர்வதேச விமான நிலையம் மற்றும் தோஹா சர்வதேச விமான நிலையங்களுக்கு வர்ற ஃபிஃபா ரசிகர்கள் பின்வரும் பல வகையான போக்குவரத்து விருப்பங்களை தேர்வு செய்து பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த போக்குவரத்து விருப்பங்கள் என்னென்னா ஷட்டில் பேருந்துகள், தோஹா மெட்ரோ, டாக்ஸிகள் மற்றும் உபர் மற்றும் கரியர் போன்ற ரைடு ஹைல் சேவைகள், அதோட ஸ்டேடியம் எக்ஸ்பிரஸ் பஸ் போன்ற பல போக்குவரத்து சேவைகள் தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹமத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் தோஹா சர்வதேச விமான நிலையம் ஆகிய 2 விமான நிலையங்களிலிருந்தும் ஷட்டில் பேருந்துகள் ரசிகர்களை அவங்களோட தங்கும் இடங்களுக்கும் மத்திய தோஹாவில் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கும் அழைத்து செல்கிற வகையில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. மேட்ச் நடைபெறும் நாட்களில் பயணிக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதன்படி ரெசிடென்ட்டுகள் போட்டி நடைபெறும் இடங்களுக்கு செல்லணும்னா தனியார் போக்குவரத்தை பயன்படுத்த சொல்லியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வாகனங்களையே ஓட்டி செல்லவும் ஊக்குவிக்கிறாங்க. விசிட்டர்கள் போட்டி நடைபெற இடத்திற்கு செல்லணும்னா தோஹா மெட்ரோவையோ அல்லது பொது பேருந்து சேவைகளையோ பயன்படுத்தி கொள்ள அறிவுரை வழங்குறாங்க. தோஹாவை சுற்றி இருக்கிற 5 இடங்களில் இருந்தும் முக்கிய தங்குமிடங்களில் இருந்தும் மைதானங்களுக்கு நேரடி பேருந்து சேவைகள் இயக்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 1 கார்னிச் தெருவில் ரசிகர்களுக்காக பல்வேறு செயல்பாடுகளை நடத்த தயாராகி வர்றதுனால நடந்து செல்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த சாலை பயன்படும்னும் ஸ்கூட்டர், பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்கள் செல்றதுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. அல்பிடா பூங்காவில் அமைந்திருக்கிற கார்னிச் ஆக்டிவேஷன் அல்லது ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் ஆகிய நிகழ்ச்சிகளை பார்வையிட விரும்புகிறவங்க பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம்னு அறிவிச்சிருக்காங்க. ஷட்டில் பேருந்துகள் ரசிகர்கள் வந்து எல்லா பொழுதுபோக்கு நடைபெறும் இடங்களுக்கும் செல்றதுக்கு ஏதுவான வகையில் இயக்கப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஷட்டில் பேருந்துகள் சவுக் வாகிஃப் மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் அல்பிதா பூங்காவிற்கு இடையில் பி ரிங் ரோடு, சி ரிங் ரோடு, குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஆக்டிவேஷன் நடைபெறும் இடங்களுக்கு ரசிகர்களை அழைத்து செல்லும் வகையில் இயக்கப்படும் எனவும் அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 1 மத்திய தோஹாவில் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 28 வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 3 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்பர் பிளேட்டுகள் மற்றும் கருப்பு நிற பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் நம்பர் பிளேட்டுகள் உள்ள வாகனங்களை தோஹாவிலிருந்து திருப்பி விடுறாங்க. இது உலகக்கோப்பை நடைபெறும் நாட்களின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிற நோக்கத்தில் ஒரு ஒத்திகை பார்க்கும் நிகழ்ச்சி போல செயல்படுத்தி பார்க்குறாங்க. போட்டி நடைபெறும் காலகட்டத்தில் இதே செயல்முறையானது நடைமுறைப்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த விதிகள் வடக்கில் அல்
காஃப்ச்சி ஸ்ட்ரீட்லேருந்து மேற்கு மற்றும் தெற்கில் சீ ரிங் ரோடு வரையிலும் கிழக்கில் கார்னிச் தெரு வரையிலும் செயல்பாட்டில் இருக்கும்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஒரே ஒரு வாகனம் வச்சுருக்கிறவங்க மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் அவசரகால சேவைகள் போன்றவற்றுக்கெல்லாம் இதிலேருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. ஏர் ரிங் ரோடை பயன்படுத்துறதுல சில விதிகள் சொல்லியிருக்காங்க. ஏர் ரிங் ரோடு இப்போது பிரத்யேக பேருந்து மற்றும் டாக்ஸி பாதையை கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாதையை பயன்படுத்தும் அங்கீகாரம் இல்லாத டிரைவர்களுக்கு அபராதம் விதிக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. போட்டி நடைபெறுற வரைக்கும் இந்த பாதை அனைத்து சாலை பயனாளர்களுக்கும் அதிகாலை 2 மணிலிருந்து காலை 8 மணி வரைக்கும் மட்டுமே திறந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. போட்டியின் போது 24 மணி நேரமும் பேருந்துகளும் டாக்ஸிகளால் மட்டுமே இந்த பாதையை பயன்படுத்தப்படும்னு வேறு அதுக்கான அத்தாரிட்டிஸ் இல்லாத டிரைவர்கள் பயன்படுத்தினா அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. போட்டி நடைபெற மைதானங்களை சுற்றி போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கும்னு சில அறிக்கைகள் இருக்குது. அந்த அறிக்கையின்படி வாகன நுழைவு மற்றும் வெளியேறுறதுக்கான நெரிசலை ஒழுங்கமைக்கிறதுக்கு அல் துமாமா, கலிஃபா இன்டர்நேஷ்னல், லுசைல் மற்றும் அல் ஜனாப் மைதானங்களை சுற்றி போக்குவரத்துகளை தடை செஞ்சுருக்காங்க. இந்த இடங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வசிக்கிறவங்க மாற்று வழி பாதைகளை பயன்படுத்தும்படி அறிவுரைக்கப்படுகிறாங்க. கத்தாரில் இருக்கிற பல்வேறு போக்குவரத்து விருப்பங்கள் பற்றிய முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா www.accessiblequatar.com-ஐ செக் பண்ண சொல்லி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதோட கத்தாரை பற்றின இன்றைக்கு புது அப்டேட்ஸ் முடிஞ்சிருச்சு. மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.